சென்னை மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு ஒரு மூன்று மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல விழா ஒன்று நடைபெற்றிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே மாணவர் மன்றம் ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டு அதற்காக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாணவர் மன்றத்திற்கு பெண் மருத்துவ மாணவி தலைவராக பொறுப்பேற்று மற்ற மாணவர்களும் பொறுப்பேற்கும் நிலை இங்கே ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல், மருத்துவர்களின் கடமை என்பது நோயாளர்களை பாதுகாப்பது, சிகிச்சை அளிப்பது என்பதையும் கடந்து அவர்களுக்கும் சமூகத்தில் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு 341 மாணவர்கள் ஒரே நேரத்தில் குருதிக்கொடை தந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மருத்துவக் கல்லூரி மாணவர்களே இரத்த தானம் தந்திருப்பது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான நிகழ்வு. அந்த வகையில் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். 341 பேர் இரத்த தானம் தந்திருக்கிறார்கள். அதேபோல் மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை ஒன்றும், அதன் மூலம் ஒரு சிற்றுண்டி உணவகம் ஒன்று திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இங்கிருந்து மாணவர்களை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு பயிற்சிக்கு செல்லும் சமயங்களில் அழைத்து செல்வதற்கு ஏதுவாக சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் கூடிய ஒரு வாகனம் ஒன்று தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இந்த கல்லூரியில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நானும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும், துறையின் செயலாளர் அவர்களும் மற்றும் உயரலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு கொரோனா தொற்றின் எண்ணிக்கை கூடுதலாக தொடர்ந்து தினந்தோறும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் 2 மடங்கு 3 மடங்கு ஒரே நாளில் உயர்வு என்கின்ற வகையில் இருந்தாலும் தமிழகத்தின் தொற்று படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நேற்றைய பாதிப்பு என்பது 1461 அளவில் இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் 8622 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதில் சென்னையில் மட்டுமே 543 பேர். சென்னையில் மட்டும் ஆக்டிவ் கேசஸ் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற அந்த பாதிப்புகளில் பாதி அளவுக்கு என்கின்ற வகையில் 3618 பேர் சென்னையில் மட்டுமே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு வீடுகளில் துண்டறிக்கை ஒட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் தினந்தோறும் களப்பணியாளர்களின் மூலம் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்புடையவர்களை இன்றைக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாளுக்கு முன்னால் வரை 12,000-13,000 ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு தினந்தோறும் 25,000 கடந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்படுகிறது. எனவே தொற்று ஏற்பட்டவர்களுக்கு, பாதிப்புக்குள்ளானவர்களுடனான தொடர்புள்ள இருந்தவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பரிசோதனைகள், ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் என்பது கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 8622 பேர் ஆக்டிவ் கேசஸில் இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 207 தெருக்களில் 3க்கும் மேற்பட்ட பாதிப்புக்குள்ளானவர்கள் இருக்கிறார்கள். 181 தெருக்களில் 5க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் இருக்கிறார்கள். இந்த தெருக்களை பெருநகர சென்னை மாநகராட்சியின் மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள், இந்த என்யுஎல்எம் என்று சொல்லக்கூடிய ஒரு 3500 பணியாளர்கள் இதில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் ஒரு 51 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தனியார் மருத்துவமனைகளில் 85 பேர் சிகிச்சைக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சென்னையில் ஒரு 136 பேர்
மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னைக்கு அடுத்த மாதிரியாக செங்கல்பட்டில் 240 பேருக்கும் கோவையில் 181 பேருக்கும் நேற்றைக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்களிடையே மிகப்பெரிய அளவில் அந்த விழிப்புணர்வு என்கின்ற வகையில் எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும் பொது இடங்களில் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் முகக்கவசம் அணிவதிலிருந்து எந்த விலக்கும் நாம் ஏற்கனவே விதிக்கவில்லை. என்றாலும் கூட கொஞ்சம் இடையில் அதில் தொய்வு ஏற்பட்டது. இன்றைக்கு பொதுமக்கள் தொடர்ந்து உலகெங்கும் இந்த தொற்றின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருப்பதால் முகக்கவசம் அணிவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்கிறார்கள். நேற்றைக்கும் இன்றைக்கும் சென்னையின் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்தபோது ஒரு 30-40% மேலானவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்கிற நிலை மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றாலும் இன்னமும் இதை கூடுதலாக்கிட வேண்டும் என்கின்ற வகையில் துறையின் சார்பில் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் நாளை காலை 9 மயிலாப்பூர் லஸ் அருகில் அங்கே 4 தெருக்கள் சந்திக்கிற பகுதி, 4 பக்கமும் 100 மேற்பட்ட மருத்துவ அலுவலர்கள் இந்த விழிப்புணர்வு பதாகைகளை வைத்துக் கொண்டு 50,000 முகக்கவசங்களை அந்த பகுதியில் போவோர் வருவோருக்கெல்லாம் தரவிருக்கிறோம். இந்த 50,000 பேருக்கு முகக்கவசங்கள் தருவது என்பது அதனாலேயே அவர்கள் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் மட்டுமல்ல, முகக்கவசங்கள் 4 இடைவெளி இல்லாமல் நாங்கள் ஒரே இடத்தில் இருந்து 9 தொடங்கி பிற்பகல் 1 வரை அங்கே இருந்து அந்த பொதுமக்களுக்கு 50,000 முகக்கவசங்கள் தருகிற வரை இருக்கவிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக ஒரு அமைச்சரும் துறையின் செயலாளரும் 4 தெருவில் முகக்கவசங்களை அணிவித்து கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் என்கின்ற வகையில் பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்கின்ற வகையில் நாளை அதை செய்யவிருக்கிறோம். இல்லை, அப்படி சொல்லப்பட்டது. உடனடியாக நான் இன்னைக்கு தொலைக்காட்சியில் அது பார்த்த உடனே சம்பந்தப்பட்ட மருத்துவரிடத்தில் கேட்டேன். அது வந்து பயன்படுத்தப்படாத கிணறு ஒன்று இருக்கிறது, அதில் ஏதோ சிறிய துண்டு பேப்பர்லாம் இருக்கிறது, மருத்துவ கழிவுகள் என்று போட்டிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் சொன்னார்கள். இருந்தாலும் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேரடியாக பார்ப்பதற்கு இது முடித்து அங்கே தான் செல்கிறோம். அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவ கழிவுகள் அதாவது எக்ஸ்பைரி ட்ரக்ஸை வந்து அதில் போட்டிருக்கிறதா செய்தி சொல்லப்பட்டது. இன்றைக்கி நேராக போய் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு இன்னொன்று, அந்த மருத்துவமனையை இடித்து புதிதாக கட்டுவதற்கான திட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 55 லட்ச ரூபாய் செலவில் எக்ஸ்ரே அமைப்பு ஒன்று தொடங்கப்பட்டது. கடந்த 1.5 முன்னால் 10 டயாலிசிஸ் யூனிட் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மருத்துவமனை மிக சிறப்பான பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இன்றைக்கு வந்த புகாரின் அடிப்படையில் நாங்களும் இப்பொழுது நேரடியாக போய் அதை ஆய்வு செய்து அப்படி எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் அங்கே வந்து போட்டிருந்தாங்கன்னா எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் வந்து டிஸ்போசல் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்குது, அதை போய் கிணத்துல போட்டிருந்தாங்கன்னா தவறு, அதை போய் பார்க்க போகிறோம். ஆனால் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் நேரில் போய் பார்க்க போகிறோம். என்னங்கம்மா? இல்லை இல்லை, இப்போ 25 லட்ச ரூபா செலவில் இப்போ தான் நாங்கள் கட்டி கொடுத்தோம். 2 முன்னாடி தான் கட்டி கொடுத்தோம். ஒட்டு மொத்தமாகவே அந்த மருத்துவமனை புதுப்பிக்கப்படவிருக்கிறது, புதிய கட்டிடங்கள் வரவிருக்கிறது. 60 கோடி ரூபாய் வரைக்கும் இப்போது அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கட்டமைப்பு அங்கே வர இருக்கு. ஏற்கனவே இருந்த கட்டிடங்கள் பாதி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கவும் பட்டிருக்கு. இல்லை, எல்லாமே மிதமான தொற்று தான், ஏ சிம்டமிக் என்கின்ற வகையிலான தொற்று. யாருக்கும் ஆக்சிஜன் தேவைப்படலை. சென்னையில் 1 மட்டும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 2 லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்பட்டிருக்கு. அது கோமார்பிடிட்டி பேஷண்ட்டு. இல்லை, வேறு எங்கேயும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆக்சிஜன் தேவை அந்த மாதிரியான பேஷண்ட் யாரும் இல்லை. 92% இப்போ நான் சொன்னேன், 8,222 பேரில் 92% வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். 8% மட்டும்தான் மருத்துவமனைகளில். இப்போ 95% வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்.
இல்லை நேற்றுக்கு இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லைங்க. இப்போ மருத்துவர்கள் சங்கம் வந்து பல சங்கங்கள் இருக்குது, 10க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது. நேற்றுக்கும் கூட காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் செக்ரட்டரியும் எங்கள் ஆஃபீஸில் வச்சு தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு ஜிஓ இருக்குது, அந்த ரெண்டு ஜிஓலையும் ரெண்டு குரூப் மருத்துவர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு. இது அரசுக்கும் மருத்துவர்களுக்குமான பிரச்சனை இல்லை, மருத்துவர்களுக்கும் மருத்துவர்களுக்குமான பிரச்சனையாக மாறிடுது. இதில் அவங்கள ஒன்றுபடுத்துகிற முயற்சியை இந்த அரசு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. கடந்து தொடர்ந்து ஒரு 10க்கு முறை நாங்கள் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். இப்போ கடைசியாக வேறு வழியே இல்லை, அவங்க ஒத்துப்பட்டு வரதா இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த ஒரு ஜிஓக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த புதிய அரசு ஆணைக்கு ஒத்து வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி ஒத்து வந்துட்டால் பார்ப்போம், இல்லைனா இந்த ரெண்டில் எதை செயல்படுத்துறதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு ஓட்டெடுப்பே நடத்தி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா வர்ற சங்கங்கள் எல்லாமே எங்கள் கையில் 10,000 பேர் இருக்கிறாங்கன்றாங்க. மொத்தம் பேர் இங்கே இருக்கிறவங்களே ஒவ்வொரு சங்கமும் எங்கள் கையில் இவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க, எங்கள் கையில் இவ்வளோ பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க. அதில் இது அவங்கள ஒற்றுமைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக ஒரு வருஷமாகவும் பண்ணி நிற்கிறோம், ஒன்றுபட்டு வரமாட்டேன்றாங்க. போராட்டம் நடத்துறதுல வந்து எங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, அது ஜனநாயக முறை. ஆனால் போராட்டத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறதையும் அவங்க பார்க்கணும். இதுக்கு முன்னாடி மருத்துவர்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அவங்க நினச்சே பார்க்க முடியாது. ஒன்று ஒரே நாளில் 1416 டாக்டர்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கவுன்சிலிங்கில் நடத்திருக்கிறோம். அது மாதிரி இந்த வருஷம் முழுக்கவே 4000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த கணப்பணியாளர்களுக்கும் கவுன்சிலிங் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட்லையுமே இது நடக்காத ஒன்று. அது மாதிரி நிறைய விஷயங்கள் மருத்துவர்களுக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊக்கத்தொகை மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த ஊக்கத்தொகை, இது மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போவும் கூட ஒரு 4308 பேரை வந்து செப்டம்பருக்குள்ளே எம்ஆர்பி மூலமாக பணி நியமனம் செய்யவிருக்கிறோம். அதில் 1021 மருத்துவர்கள் உள்பட இது மாதிரி எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக நேர்மையான முறையில் நடந்துருக்கும்போது அவங்க இந்த சம்பள உயர்வுங்கிற இந்த விஷயத்தை அரசால் என்ன முடியும்? அது மற்ற அரசு நிர்வாகங்களும் இருக்குது, 12-13 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. எல்லாரையுமா பாதிக்கிற ஒரு விஷயமாகவும் இது போயிடக்கூடாது. அதனால் எல்லா வகையிலையும் இதை வந்து சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டிய நிலை என்பது இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த கடந்த 2 ஆண்டு காலமாக பேரிடரில் போராடியவர்கள், பணியாற்றியவர்கள், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான முன்னுரிமையும் தரப்படும், நல்ல மதிப்புரிமையும் அவர்களுக்கு வழங்கும். இது ஏற்கனவே தீர்வு கண்டாச்சுங்க, உங்களுக்கு தெரியாமல் கேட்டுருக்குறீங்க. இது 10 தடவை அவங்க கூட பேசியாச்சு. நீங்கள் எந்த சங்கம் சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள். எல்லாம் இப்போது இருக்கிற பிரதான சங்கங்களோடு போய் நீங்கள் பேசுங்க, அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்காரு, நாங்கள் போராட போகிறோன்னு, அந்த ஒருத்தர் தான் இருப்பார் அங்கே. மற்றவங்களை நீங்கள் சங்கங்களை பெரிய சங்கங்களோடு பேசிட்டு வாங்க, பேசிட்டு வந்து கேளுங்க. இல்லை இப்போ கட்டுப்பாடுகள், இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா பெரிய கட்டுப்பாடுகள் எங்கே விதிக்கணும் அப்படின்னு சொன்னால் 40%க்கு மேலே பெட் அட்மிஷன், 2வது இந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனையில் 10%க்கு மேலே பாதிப்பு. அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போது தமிழகத்தில் வரவில்லை. இல்லை என்ன வேணுமோ பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம், பார்த்துட்டு டெஃபினட்டாக இதுக்கு எத்தனை புதிய கழிவறைகள் வேணுமோ என்ன வேணுமோ கட்டி கொடுக்கலாம். ரெண்டு வாகனங்கள் தான் சிஎஸ்ஆர் கனெக்டிவிட்டியோட பண்றது. ஒரு மாசத்திலே ஒரு 2 வாகனங்கள் புதிதாக வாங்கி தரப்படும். அது மாதிரி இந்த கழிப்பறை சொன்னாரு, கழிப்பறையும் இப்போ ஏதாவது இமிடியட்டாவே பொதுப்பணித்துறையோட பேசி கட்டி கொடுக்கறதுக்கான நடவடிக்கை நடக்கும். என்னங்கம்மா இல்லை இல்லை எக்ஸ்பைரி ட்ரக்ஸை வந்து டிஸ்போசல் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்குது, அங்கே போட்டிருக்கக்கூடாது இல்லைன்றாங்க. இருந்தாலும் இப்போ நேரடியாக பார்க்க போகிறோம். இல்லை எங்கேயுமே இப்போ நாங்கள் போகிற இடத்துல எல்லாமே ஆய்வு பண்ணுறோம். டெய்லி நாங்கள் எங்கே போனாலும் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் போய் ஆய்வு பண்ணுறோம். அதில் ட்ரக்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இருக்கா, எக்ஸ்பைரி ஆன ட்ரக்ஸை வந்து யார் கையில் கொடுத்துருக்கீங்க, எப்படி டிஸ்போசல் பண்ணுறீங்கன்றதையும் கேட்குறோம். எங்கேயும் எந்த இஷ்யூவும் வரல. வேறு